ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் தமிழ்டெக் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வந்து இசேவை மையத்துக்கு அந்த சான்றிதழ் பெறுவதற்காக செல்லும்பொழுது என்னென்ன ஆவணங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இருப்பிடி சான்று வாங்கணும் அப்படின்னா, அதாவது விண்ணப்பதாரரோட புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிறப்பு சான்று, பள்ளிச்சான்றுன்னா ஸ்டடி சர்டிஃபிகேட், பிறப்பு சான்று வந்து பர்த் சர்டிஃபிகேட், இதை கொண்டு போகணும். அடுத்தது சாதி சான்று வாங்கணும் அப்படின்னா விண்ணப்பதாரரோட புகைப்படம், ஆதார் அட்டை, தந்தையோட சாதி சான்று, அப்படி இல்லைன்னா உடன் பிறந்தவங்களோட சாதி சான்று, குடும்ப அட்டை, இதை வந்து கொண்டு செல்லணும். அடுத்தது வருமான சான்று, தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரோட புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அரசு ஊழியராக இருந்துச்சுன்னா அவங்களோட சேலரி பர்சனோட சேலரி ஸ்லிப்பு, அதே ஐடி ஃபைல் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரெசிப்ட் வந்து கட்டாயமாக கொடுக்கணும். வாரிசு சான்று, தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட புகைப்படம், அனைத்து வாரிசுகளின் ஆதார் அட்டை, இறந்தவர் பெயருள்ள குடும்ப அட்டை, ஐடி கார்டு என்னென்னா ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒன்று, அப்புறம் இறப்பு சான்று. முதல் பட்டதாரி சான்று, தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரோட புகைப்படம், ஆதார் அட்டை, பிறப்பு சான்று, பள்ளி மாற்று சான்று அதாவது டிசி, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கூட பிறந்தவங்களோட பெற்றோர் கல்வி சான்றிதழ், உடன் பிறந்தவர் என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களத வந்து அப்லோட் பண்ணோம். ஓபிசி சான்று, தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரோட புகைப்படம், ஆதார் அட்டை, சாதி சான்று, பெற்றோரோட வருமான சான்று இன்கம் சர்டிஃபிகேட், 800,000 குறைவாக இருக்கணும். முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட ஃபோட்டோ, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, இதை வந்து வைத்து இசேவைமையத்தில் பதிவு பண்ணலாம். முழுப்புலம் பட்டா மாறுதல், தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கிரைய பத்திரம், மூலப்பத்திரம், கணினி சிட்டா, ஈசி, இதை வச்சு பண்ணிக்கலாம். உட்பிரிவு பட்டா மாறுதல், தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கிரைய பத்திரம், மூலப்பத்திரம், கணினி சிட்டா, ஈசி, மனைவரப்படம், இதெல்லாம் கொண்டு போய் இசேவை மையத்தில் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சான்றிதழ் வந்து இசேவை மையத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.